ஸோ ஹாய் கைஸ், திஸ் இஸ் ஆஜிஃபா. என்னோட லொக்கேஷன்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கீழே ரூமில் வந்துட்டு கரண்ட் எல்லாம் அதனால் வந்துட்டு மேலே வந்து எடுத்துகிட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா வைரஸ் 167 நாடுகளில் வந்துட்டு ஆக்கிரமித்து அப்படியே பரவிட்டுருக்கு, ரொம்ப சீக்கிரமாக பரவிட்டுருக்கு. இந்த கொரோனா வைரஸ் பரது மட்டும் இல்லாமல் சைனாவில் புதுசாக வந்துட்டு இன்னொன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹண்டா வைரஸ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றியும், அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்துட்டு கிடச்சிருச்சு, வீட்லேயே இருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி கிடச்சிருச்சு. ஆனால் சில பேத்துக்கு வந்துட்டு அப்படி எந்த ஆப்ஷனும் இல்லை, பெய்ட்லேயும் எதுவுமே இல்லை. அதனால் வந்துட்டு சில ஒரு நாலு ஜெனியூன் வெப்சைட், அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீக்லி பே அவுட் பண்ணுற மாதிரியும், அதே மாதிரி சில வெப்சைட் வந்து டெய்லி நம்ம பே அவுட் பண்ணுற மாதிரியும் சில வெப்சைட் படி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களை தேடி வரும். ஸோ டாபிக் கூட போயிடலாம். சைனாவில் வந்துட்டு உஹானில் COVID-19 வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ அதே மாதிரி வந்துட்டு யுனான் அப்படின்ற ஒரு இடத்துல ஹண்டா வைரஸ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலிகள் மூலியம் பரவும் ஒரு நோய் இது. நார்மலாக இது வந்துட்டு மனுஷன் பரவாது, எலிகள் மூலியம் தான் பரவும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஆராய்ச்சியாளர்கள் எல்லாமே சொல்கிறாங்க. இந்த நோய் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பஸ்ஸில் ஒருத்தர் ட்ராவல் பண்ணியிருக்கார், அவர் திடீர்னு சொல்லிட்டு இறந்துருக்காரு. இறந்ததுக்கப்புறம் அவர் செக் பண்ணி பார்க்கும்போது கொரோனா வைரஸ்னால தான் இறந்துருக்கிறாரா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது, அவர் கொரோனா வைரஸ்னால இறக்கலை, அவர் வந்துட்டு இந்த ஹண்டா வைரஸ் அப்படின்ற ஒரு புதிய வகை நோயினால தான் இறந்துருக்கிறாரு. எலிகள் மூலியம் பரவிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் அவங்க சைனா கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டைம் வந்துட்டு யாரையுமே பரவ விடமாட்டோம், அவ்வளோ ஈஸியாகலாம் விடமாட்டோம், ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் வந்துட்டு க்ளீன் பண்ணி எல்லாமே கவர் பண்ணிட்டோம், அந்த நோய் பரவாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் கேரண்டி அப்படின்னு சொல்லி சைனா கவர்மெண்ட் வந்து இப்போ சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் கொரோனா வைரஸ் வந்து தடுக்கிறதுக்கு நம்மளால் மட்டும்தான் முடியும். ஸோ வீட்லேயே இருங்க, சேஃபாக இருங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒர்க் ஃப்ரம் ஹோம். சில பேருக்கு ஐடி கம்பெனிஸ்க்குலாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடச்சிருச்சு. அப்புறம் வந்து இந்த டாடா கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, டெய்லி வேஜஸ் பண்ணுறவங்களுக்குலாம் நீங்கள் வந்துட்டு ஒர்க்கே வர வேணால், நாங்கள் டேரெக்டாக பே பண்ணிடுறோம் அப்படின்னு எல்லா ஆஃபர்ஸும் பண்ணியிருக்காங்க. ஆனால் சில மிடில் கிளாஸ் பசங்க, என்ன மாதிரி பசங்க வந்து நிறையா வந்துட்டு அடிபட்டிருக்காங்க. ஏன்னா April 15 வரைக்கும் சும்மா இருக்க முடியாது இல்லைங்களா. ஸோ அதனால் வந்துட்டு ஒரு நாலு ஜெனியூன் வெப்சைட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெப்சைட்டில் போய் நார்மலாக வந்துட்டு ஹோம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறையா ஒர்க் வரும். நீங்கள் அந்த ஒர்க்லாம் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு இப்படி 1000 ரூபீஸ் இன்வெஸ்ட் பண்ணோம், 5000 ரூபீஸ் இன்வெஸ்ட் பண்ணோம், இல்லைனா வந்துட்டு ஒரு 350 ரூபீஸ், 400 ரூபீஸ் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்கிட்டே ஸ்டார்டிங் வந்து இன்வெஸ்ட் கேட்போம். எல்லா சர்டிஃபிகேஷன் டாக்குமெண்ட் எல்லாமே வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடுவாங்க. நம்ம நம்பி சென்ட் பண்ணுவோம், அமௌண்ட் சென்ட் பண்ணுவோம். ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு எந்த விதமான ரெஸ்பாண்டும் இருக்காது அவங்கள்ட்டருந்து. அப்படியே இருந்தால் கூட பேமெண்ட் வந்து கரெக்டாக வராது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நீங்கள் எதுவுமே பே பண்ண வேணால், ₹1 கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்துட்டு 0% இன்வெஸ்ட்டில் ஒரு நாலு வெப்சைட், ஜென்யூன் வெப்சைட், டேட்டா என்ட்ரி மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான கேட்டகரியில் எல்லா ஒர்க்கும் அதில் கிடைக்கும். ஸோ அந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதில் நீங்கள் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எந்த நீங்கள் வந்துட்டு இந்த வெப்சைட், இந்த நாலு வெப்சைட்டுமே வந்துட்டு நீங்கள் டெய்லி பே அவுட்டு எடுத்துக்கலாம், வீக்லி பே அவுட்டு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஜென்யூன் வெப்சைட் தான் டேரெக்டாக கம்பெனிலேருந்து ரெக்யூர் பண்ணுறது. தேர்ட் பார்ட்டிலேருந்து யாருமே, ப்ரோக்கர்ஸ் யாருமே இல்லை, டேரெக்டாக கம்பெனிலேருந்து ரெக்யூர் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் தாராளமாக ஒர்க் பண்ணி நீங்கள் பே அவுட் எடுத்துக்கலாம். ஸோ 15 வரைக்கும் நீங்கள் பே அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு மேலேனா கூட நீங்கள் பார்ட் டைம் கூட பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். ஆனால் வந்துட்டு இந்த நாலு வெப்சைட் வந்துட்டு ஜெனூன் வெப்சைட்டுங்க. நீங்கள் டேரெக்டாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட வந்துட்டு ஃபோனு இல்லைனா வந்துட்டு லேப்டாப் இது ரெண்டு இருந்துச்சுனாலே போதும். நீங்கள் வந்துட்டு டேட்டா என்ட்ரி பண்ணலாம், கேப்சர் டைப்பிங் பண்ணலாம், எடிட்டிங் பண்ணலாம், ப்ராஜெக்ட் பண்ணலாம், உங்களுக்கு முடிஞ்ச ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணித்தரலாம், இல்லைனா வந்துட்டு ப்ரெசன்டேஷன் மேக்கிங், இந்த பவர் பாயிண்ட்டில் மேக் பண்ணி தரது, இந்த மாதிரி எல்லாமே பண்ணலாம். இந்த மாதிரி ப்ராஜெக்ட் எல்லாமே வந்துட்டு இப்போ நம்ம கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன், நாலு வெப்சைட்டில் வந்துட்டு எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்துட்டு தைரியமாக நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். நான் யூடியூப்பில் கூகுளில் எல்லாமே செக் பண்ணி தான் நான் வந்துட்டு கீழே கொடுத்துருக்கேன். எதுவுமே நீங்கள் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டேரெக்டாக உங்களுடைய நேமும் உங்களுடைய பாஸ்வேர்டு உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா போதும். எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுடைய த்ரூ இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எப்படி பண்ணணும் எல்லாமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே சொல்லிடுவாங்க. நீங்கள் எதுவுமே இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் வந்துட்டு தைரியமாக நீங்கள் பண்ணலாம், செக் பண்ணி பாருங்கள். நாலு வெப்சைட் கொடுத்துருக்கேன், நாலில் ஏதாச்சும் ஒன்றில் வந்துட்டு உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ நாலுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், நாலில் பெட்டராக இருக்கிறது வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள் சரிங்களா. ஆன்லைனில் மட்டும் இல்லை, ஆஃப்லைன் டேட்டா என்ட்ரி ஜாப் இருக்கும், ஆன்லைன் டேட்டா என்ட்ரி ஜாப் இருக்கும். நீங்கள் ஆஃப்லைனில் பண்ணி கொடுக்குறதா கூட பண்ணலாம், இல்லை ஆன்லைனில் பண்ணி கொடுக்குறதா கூட பண்ணலாம், அது உங்களுடைய விருப்பம் சரிங்களா. ஸோ பண்ணுறதை கரெக்டாக பண்ணுங்கள். ஒர்க்கோட ரெக்யூர்மெண்ட் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து பண்ணுங்கள். ஒரு ஃபுல் ஸ்டாப் தப்பான கூட உங்களுடைய பே அவுட் வராது. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கரெக்டாக தெளிவாக பண்ணி, வீட்டில் தான் இருப்பீங்க, வீட்டில் இருக்கிறதுனால தெளிவாக
தயவாக பண்ணி கொடுங்க சரிங்களா. உங்களுக்கு தைரியமான ஒரு பேஅவுட் இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்து நான் யூஸ் பண்ணால் இல்லை யூஸ் பண்ணி லாகின் பண்ணால் நான் இன்னும் ஒர்க் பண்ணல, ஒர்க் பண்ணியிருந்தால் நான் எல்லா டீட்டெயில்ஸுமே நான் கொடுத்துருப்பேன். நான் வந்துட்டு இப்போது நான் எனக்கும் ஒர்க் இல்லாதனால நானும் தேடிட்டு இருந்து நான் வந்துட்டு கண்டுபிடிச்ச ஒரு நாலு வெப்சைட் பற்றி தான் நான் உங்கள்கிட்ட சொன்னது இது. நீங்கள் தைரியமாக போய் செக் பண்ணி பார்க்கல, நானும் இப்போ போய் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு 3-4 days வந்துட்டு என்னோடய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் என்னோடய வீடியோ கூட மேக் பண்ணுறேன். பிரச்சனை இல்லை, கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட வ்ளாகை வந்துட்டு கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஆல்மோஸ்ட் ஒரு 5-6 வீடியோ ஆல்ரெடி எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். கொரோனா எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கேன். அதுக்கு அது வரைக்கும் கொரோனா பற்றி லைவ் அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ, பபாய். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குற வரைக்கும் மட்டும் தான் சாச்சுஃபா, பபாய்.